Hi students, today we are going to discuss about projectile under an angular projection. Last videos we learned about a projectile and a horizontal projectile along the horizontal projection pathom. Ipo unda under an angle projection. Otherwise nama paakapora components ellame same ah da irukapodu. So alla chin chin difference irukum. This projectile motion takes place when the initial velocity is not a horizontal but at some angle with the vertical. I shown in a figure. So appa nama munnadi kuduthathu horizontal velocity kuduthom. So ipdi namakku oru parabola la namakku enna aachu oru projection kadachathu. Ipo vandha enna panna porom appadina at some angle difference la nama vandu vertical ah throw panna porom, okay ingla. So adukku examples paathinga appadina water ejected out of a hose pipe held obliquely cannon fired in a battle ground. So இது ரெண்டும் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். சோ அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, ஓகேங்களா? வாட்டர் எஜெக்டட் அவுட் ஆஃப் ஏ ஹெல்ட் ஓப்ளிக்கலி, இதுதான் நமக்கு ஹாரிசோண்டல் ப்ரொஜெக்ஷன்கான எக்ஸாம்பிள். சாரி, வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் ஆர் அட் அன் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்கான எக்ஸாம்பிள் இதுதான், ஓகேங்களா? அது வாட்டர் எஜெக்டட் அவுட் ஆஃப் ஏ பைப், ஹோஸ் பைப் ஹெல்ட் ஓப்ளிக்கலி, இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். சோ இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் அட் அன் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் இருக்க போது. சோ இப்போ இத பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி அட் அன் ஆங்கிள் தீட்டால ப்ரொஜெக்ஷன் நம்ம குடுக்குறோம் அப்படினா அது இந்த மாதிரி போகும். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படினா இனிஷியலா வெலாசிட்டி என்ன பண்ணும் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகிட்டே போயிடு. ஒரு பர்టిక్యులர் டைமிங்ல என்ன ஆகும், மேக்ஸिमम வெலாசிட்டி இருக்கும். தென் அதுக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு சர்டன் பீரியட்ல ஜீரோ, தட் மீன்ஸ் அந்த டைம்ல வந்து கிரவுண்ட ஹீட் பண்ணும். சோ திஸ் இஸ் தி ஹாரிசோண்டல் ரேஞ்ச் அண்ட் தென் டைம் ஆஃப் ஃளைட், ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம யூங்கற பாயிண்ட வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா ரெண்டு, அதாவது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் நம்ம செப்பரேட் பண்ணும்போது இத வந்து நம்ம அட் an ஆங்கிள் தீட்டால இருக்கிறதுனால ரெண்டு காம்போனென்ட்டா டிவைட் பண்ண போறோம். சோ அப்ப வந்து வந்து ஒன்னு ux னு இன்னொன்னு uy னு பிரிப்போம். u வந்து ux uy னு பிரிப்போம். அப்ப ux = u cos theta, uy = u sin theta. சோ parallel component vertical component னு நம்ம பிரிச்சுடுவோம், ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்துறோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா இங்க வந்து horizontal velocity இருக்கும் பட் vertical velocity uy. இந்த இடத்துல horizontal velocity ux = u cos theta, uy = 0. இங்க பாத்தீங்கன்னா ux ஹாரிசோண்டல் வெலாசிட்டி இருக்கும், ux = u cos theta, வெர்டிகல் வெலாசிட்டி டவுன்வர்ட்ல டிகிரீசஸ் ஆகும். சோ uy, ஓகேங்களா? இதுதான் நமக்கு மேக்ஸिमम ஹைட் h max, ஓகே? ரைட். கன்சிடர் an ஆப்ஜெக்ட் thrown with initial velocity u at an angle theta with the horizontal, ஓகே? தென் u = ux i vector plus uy j vector, because i vector format ல கொடுத்திருக்கிறதுனால ij capல கொடுத்திருக்கோம். and where ux is equal to, where ux equal to u cos theta is the horizontal component and uy is equal to u sin theta vertical component, okay va? So since the acceleration due to gravity is in the direction opposite to the direction of vertical component uy, so acceleration enna agum, acceleration due to gravity is in the direction opposite to the direction of vertical component uy. This component will gradually reduce to zero at the maximum height of the projectile, okay? So appa namma munadi sonnadha velocity enna agum, acceleration due to gravity is in the direction. So ipa idhukku vandha acceleration eppadi irukum, opposite direction la, vertical component ku opposite direction la dhaan gravity function agum. So appa andha component enna agum, konja konja konjama decrease agum, because the acceleration ku ஆப்போசிட்ல வெலாசிட்டி நம்ம கொடுத்திருக்கோம், அந்த வெலாசிட்டி டிராவல் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆனது கிராஜுவலா ரெடியூஸ் ஆயிட்டே போயிட்டு ஒரு பர்டிகுலர்ல ஜீரோ வெலாசிட்டி வந்து நிற்கும். அதுதான் யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். சோ அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல், அது மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல ஜீரோவா வந்து நிற்கும். அட் திஸ் மேக்ஸிமம் ஹைட் த சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் புஷ் த ப்ரொஜெக்டைல் டு மூவ் டவுன்வோர்ட் அண்ட் ஃபால் டு த கிரவுண்ட். இந்த இடத்துல வரும்போது இது ஜீரோ ஆயிடுச்சு, இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு. இந்த மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா புஷ் த டவுன்வோர்ட், டவுன்வோர்ட் மீன்ஸ் மேக்ஸ் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகுது இல்லையா? சோ அப்ப இங்க வந்துட்டு இருக்கும். சோ அது வந்து ஹிட் த கிரவுண்ட், கிரவுண்ட் வந்து ரீச் பண்ணும், ஓகேவா? தர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் த்ரோட் த மோஷன், த்ரோட் த மோஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த ஒரு வெலாசிட்டியுமே எந்த ஒரு ஆக்சலரேஷனுமே இல்ல. சோ த ஹாரிசோண்டல் காம்போனன்ட் ஆஃப் த
velocity ux is equal to u cos theta. Ux is equal to u cos theta remains the same till the object reaches the ground. Vertical porutha varaikku mattum dhaan namakku inga acceleration irukku. So adanalae vertical la nama paakumbodhu inga increase aayirukku, inga decrease aagi zero, inga final la reduce aayirukku. So adha vertical la mattum dhaan acceleration irukku. Acceleration irukkradhanalae velocity reduce aagum. But horizontal la there is no velocity, there is no acceleration on the horizontal direction. So the velocity does not change in the horizontal direction. Okay, ingla. Hereafter the time t velocity along horizontal motion vx is equal to ux plus axt. That is ux is equal to u cos theta. Then the horizontal distance traveled by, you know, horizontal acceleration illa. So now in that way it cancel it. Okay, ingla. Apo vx equal to ux, that will be equal to ux equal to u cos theta. Nama horizontal distance enna nu kandupidipom. Horizontal distance. So horizontal distance projectile traveled by the projectile in time t, sx is equal to ux t plus half a t square. Again horizontal la acceleration illa, so idha cancel pannidalam. Then appo sx ku badhila nama inga enna solirukrom, idha x nu eduthukrom. Okay, ingla. So x is equal to ux vandu u cos theta, ax vandu 0. So ana indha term cancel aidum. Appo nama vandu x indha substitute pannunga, sx badhila x, ux ku badhila u cos theta into t, u cos theta into t. Idhila irundhu namakku t ya kandupidipom. Appo t ya kandupidichona enna namakku answer varum, ux divided by u cos theta, x divided by u cos theta. This is the time period. Okay, ingla. Next, the vertical motion. For the vertical motion nama enna nu kandupidikka porom, vy is equal to ipo the horizontal. So first nama angular projection adhaadu oblique, sorry, horizontal projection paakumbodhu x axis la velocity enna, y axis la velocity enna, net velocity enna, moonathayum kandupidichittu dhaan time period ku ponom. So appo nama horizontal direction la kandupidichitom. Idhe vertical ku porom appadina vx badhila vy nu eduthupom. Okay, ingla. Vertical motion vy is equal to uy plus ayt. Okay, ingla. So uy badala enna potrukom, u sin theta. Uy ku badala u sin theta. Vertical motion la velocity acceleration irukku, adhu opposite direction la irukku. So minus g poduvom. So here uy is equal to u sin theta, ay is equal to minus g. Thus vy is equal to u sin theta minus gt. Minus gt. So the vertical distance traveled by the projectile in the same direction, the same time t, is sy is equal to uyt plus half a y t square. Half a y t square. Sy ku badhila enna substitute panna porom, ya. Uy ku badhila enna substitute panna porom, u sin theta. Ay ku badhila enna substitute panna porom, minus g. Okay, ingla. So appa sy ku badhila y, uy ku badhila u sin theta t minus half a ku badala g, minus g. So anala minus half gt square. Ipo enna panna porom, t oda value idla kondu vandu substitute pannunga. Y is equal to u sin theta, t ku badala x by u cos theta minus half g, t ku badala x square divided by u square cos square theta. So inga enna panna porom, u இந்த u u cancel ஆயிடுச்சு. சோ x sin by cos tan. சோ x tan theta minus half g x square by u square cos square theta. சோ thus the path followed by the projectile is an inverted parabola. Y is equal to projectile is the parabola நம்ம பார்த்திருக்கோம். சோ அத இங்க எடுத்துட்டு வரோம். பார்த்திருந்தது y is equal to kx square அப்படின்னு பார்த்துருக்கோம். அது வந்து பாரபோலாக்கான ஈக்குவேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே வந்து y is equal to x tan theta minus half g into x square divided by u square into cos square theta. இங்கே இதை நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்து செட் பண்ணோம்னா அப்போது என்னாகும், மைனஸ் டேர்ம் இருக்கா. ஸோ அதனால் திஸ் இஸ் த பாத் ஃபாலோட் பை தி projector is an inverted parabola. Okay, ingla. Right, ipo maximum height kana formula enna appdi namu kandupidikano.
maximum height h maximum kandupidikka porom. So h maximum pathinga the maximum vertical distance traveled by the projectile during its journey is called maximum height. This is determined as follows. The maximum height, the maximum vertical distance traveled by the projectile during its journey is called maximum height. Okay, this is determined as follows. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா நாம இங்க கண்டுபிடிக்க போறது vy. ஓகேங்களா? சோ அப்ப v square is equal to u square plus 2as ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். v square is equal to u square plus 2as formula va nama kandupidichu substitute panikalam. vy square is equal to uy square plus 2ays. inathla vy appadi da irukapothu uy ku badhila u sin theta nu substitute panna porom, ay ku badhila minus g nu substitute panna porom, s ku badhila h maximum nu substitute panna porom. okay ingla. so appa substitute panni paarenga vy ingiradha indathla enna irukku maximum height la uy oda value 0, vy is equal to 0, vertical velocity uy is equal to enna aichu vy is equal to 0. okay ingla, at the maximum height velocity vandu 0 right. appo nammude formula vy square is equal to uy square plus 2as. okay ingla. so idla vy 0, u sin theta, so u square sin square theta, a vandu minus g, s vandu h maximum, so minus 2g h maximum namakku theva h maximum, so anale 2g h maximum equal to u square sin square theta. so namakku theva h maximum 2g in the side eduthittu vandom appadina h maximum is equal to u square sin square theta divided by 2g in kadaikum. ओके नेक्स्ट வந்து டைம் ஆஃப் ஃளைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். த டோட்டல் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டில் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட், ஹிட்ஸ் த கிரவுண்ட்னு படிச்சுப்போம். இல்லைன்னா டு கம்ப்ளீட் த இட்ஸ் ட்ராஜக்ட்ரி பாத், அதுதான் நம்ம த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் த ட்ராஜக்ட்ரி, அதுதான் நம்ம டைம் ஆஃப் ஃளைட்னு சொல்லுவோம். ஸோ டைம் ஆஃப் ஃளைட் பார்த்தோம் அப்படின்னா this time of flight is taken by the projectile to go from the point O to B via the point A. okayla O to B via the point A, so namaku adha kandupidikkanum. so sy is equal to uyt plus half at square, adilendittu sy y equal to 0 ena net displacement in a vertical direction vandu 0 da. use y is equal to u sin theta, ay is equal to minus g, small t is equal to capital tf because the time of flight. so 0 u sin theta tf minus half g tf square. so substitute பண்ணுங்க, u y க்கு பதிலா u sin theta, t க்கு பதிலா tf, minus a க்கு a plus half a, aங்கிறது minus g அதனால minus g tf square. so நமக்கு தேவை வந்து சிம்பிளா பிரிச்சு எழுதுங்க, half g t f square is equal to u sin theta tf. so tf tf cancel achina tf is equal to 2 u sin theta divided by g, 1 by 2 in the side irukana side vachina multiply pogum, so 2 u sin theta divided by g. okayla this is the time of flight for at an horizontal projection, angular projection, horizontal projection la angular projection. next one horizontal range. horizontal range அப்படிங்கிறது the maximum horizontal distance between the point of projection and the point on the horizontal plane where the projectile hits the ground is called horizontal range. நாம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அதுல இருந்துட்டு எங்க போய் அந்த ப்ரொஜெக்டைல் அந்த பிளேனை கிரவுண்ட ஹிட் பண்ணுதோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆறுன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ஹரிசாண்டல் ரேஞ்ச். திஸ் இஸ் ஃபவுண்ட் ஈஸிலி சின்ஸ் த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் த சேம் சின்ஸ் திஸ் இஸ் ஃபவுண்ட் ஈஸிலி சின்ஸ் த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் த சேம் வி கேன் ரைட் ரேஞ்ச் ஆர்ஸ் ஈக்வல் டு horizontal component of velocity into time of flight. horizontal component of velocity into time of flight. horizontal component of velocity is u cos theta.
vertical vandu u sin theta nu eduthirpom and time of flight nama kandupidichirukom 2 u sin theta divided by g okay la so appa idhula endu nama eduthom appdin sonna 2 u square sin theta cos theta nu kedaikum okay va 2 sin theta cos theta namakku or formula irukku sin 2 theta nu so adanal u square sin 2 theta divided by g nu eduthutom okay la so horizontal range find out பண்ணிட்டோம் இந்த horizontal range ல நம்ம இப்ப என்ன எடுத்துக்க போறோம்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படினா அந்த horizontal range is initially depends upon the initial velocity horizontal range is directly proportional to initial velocity okayla and the sine of the angle of projection and inversely proportional to acceleration due to gravity இது மூணு தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் so இதல வந்து நம்ம ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பண்ணி பாப்போம்னா for a given initial speed u the maximum possible range is reached when sin 2 theta is equal to 1 இப்போ நமக்கு sin maximum or maximum எப்ப கிடைக்கும் sin 2 theta is equal to 1 னு இருந்தா கிடைக்கும் அப்ப என்ன அர்த்தம் 2 theta is equal to sin எப்ப 1 ஓட வேல்யூ கிடைக்கும் sin 0 sin 90 1 so 90 டிகிரி இருந்தா கிடைக்கும் then theta is equal to 90/2 என்ன கிடைக்க போகுது 45 டிகிரி ஆங்கிள்ல நம்ம த்ரோ பண்ணோம் அப்படினா மேக்ஸिमम ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா For a initial speed u, the maximum possible range is reached when sin 2 theta is maximum. That means sin 2 theta is equal to 1. This implies 2 theta is equal to π/2. That is theta is equal to π/4. This means that if the particle is projected at 45 degrees with respect to horizontal la nama evlo degree la project pannanum 45 டிகிரி ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அதாவது இப்படி இந்த வந்து 45 டிகிரி ல நம்ம இப்படி போட்டோம் அப்படினு சொன்னா அப்போ வந்து நமக்கு மேக்ஸिमम கிடைக்கும் ஓகேவா சோ r மேக்ஸिमम = u ஸ்கொயர் / g r ஸ்கொயர் = இந்த ஃபார்முலால இருந்து இத என்னடா 1 னு போயிடுச்சுனா r = u ஸ்கொயர் / g னு கிடைக்கும் ஓகேவா சோ இத தான் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம் அப்படினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாவலின் த்ரோல ஷார்ட் புட்லலாம் வந்து அந்த ஒரு 45 டிகிரி ஆங்கிள் டிஃபரன்ஸ்ல இருக்கும் பொழுது தான் அடி அத த்ரோ பண்ணும்போது தான் அவங்களுடைய அந்த ஜாவலின் த்ரோ ஷார்ட் போட்டு டிஸ்கஸ் இதெல்லாமே அந்த 45 டிகிரியில் த்ரோ பண்ணும்போது மட்டும்தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணும் ஓகேங்களா ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்றது கிட்டி புல் When the pull is hit by the kitty, the path followed by the pull is parabolic. அப்படிங்கிறதும் நம்ம இருக்கும் இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ரைட் இந்த ஹரிசா ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஸோ இன்னைக்கே எழுதி இதை சப்மிட் பண்ணுங்க நிறைய பேர் சப்மிட் பண்ணுறதில்லை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கீப் டூயிங் ரெகுலர்லி உங்களுடைய ஹோம் ஒர்க்கை ரெகுலராக பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்